வணக்கம் பெற்றோர்களே. பிறந்த குழந்தைக்கு காது பரிசோதனை செய்கிறத பற்றி பேசுகிறேன்னு போன காணொலியில் சொல்லியிருந்தோம். எதுக்காக பிறந்த குழந்தைக்கு காது பரிசோதனை செய்யணும், அந்த காலத்துல எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்து மனசில் இருக்குது. இது ஏதோ பெரிய பரிசோதனையோ, இதுக்கு நிறையா செலவு பிடிக்குமா அப்படிங்கிற பயமும் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போது அதை பற்றி பார்க்கலாம். காது சரியாக கேட்காமல் போகிற பிறவிலேயே குறைபாடோடு பிறக்கிற குழந்தைகள் இந்திய மக்கள் தொகையில் 1000 குழந்தைகளுக்கு 3 குழந்தைகள் அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதில் சாதாரணமாக பிறந்த குழந்தைகளை தவிர எடை குறைவாக பிறந்த குழந்தைகள், நோய் தொற்றோடு பிறந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவம் பெற்று செயற்கை சுவாசம் மற்றும் பலவிதமான தீவிர சிகிச்சைகளை மேற்கொண்ட குழந்தைகள், அதிக அளவு மஞ்சள் காமாலை ரத்தத்தில் கலந்து அதற்காக இரத்த மாற்று சிகிச்சை செய்த குழந்தைகள், இதை தவிர பிறக்கும்போதே பாரம்பரிய நோய் தொல்லைகளோடு பிறந்த குழந்தைகள், மரபணுக்களில் பாதிப்பு ஏற்பட்ட குழந்தைகள் அப்படின்னு நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி காது கேட்காமல் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் நோய்க்காக பயன்படுத்தக்கூடும் மருந்துகளினுடைய பக்க விளைவாகவும் இது ஏற்படும். அதனால் குழந்தை பிறந்துருச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா அழுகுது, பால் குடிக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது அப்படிங்கிறது கூட குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை. சாதாரணமாக இது எல்லா மருத்துவமனைகளிலும் இப்போது செய்யப்பட்டு வருது. எங்கள் ஊரில் 250 ரூபாயில் ஆரம்பித்து 500 வரைக்கும் இதற்கு உரிய கட்டணமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் இலவசமாகவும் செய்யப்படுது. இந்த பரிசோதனையில் குழந்தைக்கு காது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஆரம்பகட்ட பரிசோதனையாக செய்கிறாங்க. பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் மறுபடியும் தொடர் பரிசோதனையும் மறுபரிசோதனையும் இதை விட அடுத்த கட்ட பரிசோதனைக்கும் பரிந்துரைக்கிறாங்க. நம்ம காது கேட்பதற்கு வெளிக்காது, நடுக்காது, உள்காது 3 பகுதிகள் மிக முக்கியம். வெளிக்காது அதாவது காது மடல், உள்ளே போகிற அந்த குழாய், அதுக்கப்புறம் இருக்குது செவிப்பறை, இது வெளிக்காது. இந்த வெளிக்காதில் அழுக்கு, நோய் தொற்று, கிருமிகள் பாதிப்பு, செவிப்பறையில் துளை, சீழ் பிடிக்கிறது, இந்த காரணங்களால் செவித்திறன் சிலருக்கு குறைவாக இருக்கலாம். நடுக்காதில் நோய் தொற்று நாளமாகவோ அல்லது நீர் கோத்துக்கொள்வதன் மூலமாகவோ செவித்திறன் குறைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. உள்காதுன்னு சொல்லக்கூடிய நத்தை எலும்பு, அந்த காகிலியால் இருக்கக்கூடிய சில மெல்லிய முடிகள், அதாவது ரோமம், அவைகள் என்ன செய்யும்னா சாதாரணமாக வெளிக்காதிலிருந்து நடுக்காதுக்கு வந்து உள்காதுக்கு சேரக்கூடிய அந்த ஒளி அலைகளையெல்லாம் அப்படியே அங்கிருந்து புறப்படக்கூடிய செவி நரம்புகள் வழியாக மூளையில் கேட்கும் பகுதிக்கு அனுப்புது. கேட்கும் பகுதியில் அந்த ஒளிகள் புரிந்து கொள்ளப்பட்டு அதை பற்றிய செய்தி திருப்பி அனுப்பப்படுகிறது. இந்த தன்மையை வைத்து தான் நம்ம இந்த பரிசோதனை நடக்குது. நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, சின்ன இதை போன்ற ஒரு கருவி தான் பயன்படுத்தப்படுது. இந்த கருவியில் ஒரு சத்தம், கிளிக் அப்படிங்கிற சத்தம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பிலிருந்து சத்தம் உருவாகும். அந்த சத்தத்தை நம்ம காதில் இயர்ஃபோன் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி குழந்தையினுடைய காதில் இயர்ஃபோன் மாதிரி மாட்டி அந்த சத்தத்தை உருவாக்குவாங்க. அந்த சத்தம் நடுக்காதுக்கு போய் அதிலிருந்து உள்காதுக்கு போய் அந்த காக்லியால் இருக்கக்கூடிய ரோமம், அது இந்த அலையை, இந்த சத்தத்தை திருப்பி அனுப்புகிறதா, திருப்பி அனுப்பும் இதை இந்த கருவி உள்வாங்கி திருப்பி வந்துருச்சு, பிரச்சனைகள் எதுவும் இல்லை, அதனுடைய காக்லியா அதாவது உள்காதனுடைய செயல் சரியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இந்த உள்காதனுடைய செயல் சரியாக இல்லை என்றால் பரிசோதனையில் பாஸ் அப்படிங்கிறதுக்கு பதில் ஃபெயில், தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு வரும். அதற்கப்புறம்
இந்த குழந்தைகளுக்கு பரிசோதனை செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது மருந்து கொடுக்கணுமா? ஒன்றும் கிடையாதுங்க. குழந்தை தூங்குகிற நேரத்தில் செய்யலாம், பால் கொடுத்து குழந்தை அமைதியாக இருக்கும்போது தரலாம். இந்த பரிசோதனைகளை செய்யும்போது குழந்தை இருக்கிற சுற்றுப்புற சூழலில் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தால் எளிதில் கண்டுபிடிச்சிக்க முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த குழந்தைக்காவது இந்த பரிசோதனையில் பிரச்சனை அல்லது ஃபெயில் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்த 4-6 வாரத்துக்குள்ளே மீண்டும் ஒரு முறை பரிசோதிப்பார்கள். அந்த பரிசோதனையிலும் தேர்ச்சி பெறவில்லை அதுலேயும் ஃபெயில் அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்த கட்ட பரிசோதனையான பெரா பரிசோதனை செய்வார்கள். பெரா பரிசோதனை குழந்தையை தூங்க வைத்து செய்யக்கூடிய ஒரு விரிவான பரிசோதனை. அது காது மற்றும் பேச்சியல் கேட்பியல் நிபுணர்கள் அவங்கள்ட்ட மூலமாக இந்த பரிசோதனையை செய்து காது நரம்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக 0-20 டெசிபல் வரைக்கும் சத்தங்களை கேட்கக்கூடிய தன்மை நம்ம காதுக்கு இருந்ததுன்னா இது வழக்கமான செவித்திறன்கிறாங்க. இதுக்கு மேலே சத்தம் கேட்டால்தான் இதுக்கு காது கேட்குது அப்படின்னா அது கேட்கும் டெசிபல் எவ்வளவு அதிக டெசிபல் தேவைப்படுதோ அதை பொறுத்து மைல்டு மாடரேட் சிவியர் அதாவது மிதமானது நடுவாந்தரமானது மிக பாதிக்கப்புள்ளானது அப்படின்னு மூணாக பிரிச்சுப்பாங்க. காது கேட்காமல் போகிறதுக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகளும் காது உள்காதலுடைய காகிலியா சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கலாம். அல்லது வெளிக்காது நடுக்காதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளினால சத்தம் சரியாக வந்து சேராமல் போகும். இந்த பரிசோதனை ஆட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் என்று சொல்லப்படிய பரிசோதனை உள்காதில் இருக்கக்கூடிய காஹ்லியா எப்படி வேலை செய்கிறது, சரியாக இருக்குதா, அதனுடைய திறன் எப்படி இருக்குது, அது சத்தத்தை உள்ளே வாங்கி நரம்புகள் வழியாக மூளைக்கு அனுப்புதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இதை பிறந்த குழந்தைக்கு செய்யணும்னா முதல் 1 மாதத்துக்குள்ளே அல்லது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த பரிசோதனை செய்யலாம். 3 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு பரிசோதனை முழு பரிசோதனையும் செஞ்சு நோ தொந்தரவு இருக்குங்கிறத உறுதிப்படுத்தப்பட்டு 6 மாதத்துக்குள்ளே தேவையான காக்லியா உள்பதியம் செய்யறது டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த கருவியை பதிப்பது செய்யப்பட்டால் மிக சுலபமாக இந்த குழந்தையுடைய காது கேட்கும் திறன் மீட்கப்படும். 3 வயசில் சாதாரணமான குழந்தை 500-900 வார்த்தைகள் வரை பேசக்கூடும். ஆனால் இந்த குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் நீங்கள் இதை கண்டுபிடிக்காமல் போனீங்கன்னா 20 வார்த்தைகளுக்கு குறைவாகத்தான் இருக்கும். 6 மாதத்துக்குள்ளே கண்டுபிடிச்சு விட்டோம்னா ஒரு 400-600 வார்த்தைகள் அளவுக்காவது கற்றுக்கொள்ள முடியும். இந்த காக்லியா கருவிகளை உள்பதிய செய்யும் கருவிகள் 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று வெளிப்புறத்தில் பொருத்தப்படும் கருவி, இன்னொன்று உள்புறத்தில் காக்லியாவோட தொடர்புக்கு கொண்டு போய் சுருகப்படும் ஒரு கம்பி போன்ற பகுதி. இந்த வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய கருவி பேச்சு சத்தத்தை எல்லாம் உள்ளே கிரகித்து ஒலிவாங்கியின் மூலம் உள்ளே வாங்கி டிஜிட்டல் சிக்னல்களாக மாற்றி அதை அலைபரப்பும். அந்த அலைபரப்பது உள்கருவிக்கு போய் சேர்ந்து அதில் இருக்க ஒரு கம்பி போன்ற பகுதியின் வழியாக மூளையின் பேச்சு திறனை செவித்திறனை உணரும் பகுதிக்கு போய் சேரும். இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம்ல அதுக்கப்புறம் இந்த குழந்தை உடனடியாக பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மூளையில் போய் செவி அலை அந்த பேச்சினுடைய அலை ஒளி போய் சேர்ந்தாலும் பேச்சும் வார்த்தையும் சேர்ந்து புரிந்து கொள்ளும் பர்செப்ஷன் கற்றுக்கொள்வதற்கு 4 பிடிக்கும். வளரும் குழந்தைக்கு சாதாரணமாக ஒரு வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எவ்வளவு நாட்கள் ஆகிறது அதை போல தான் இதுவும் ஆகும். 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த அறுவை சிகிச்சையை செய்து உள்பதிய கருவியை பொருத்தினாலும் 3 வயது வரை தொடர்பயிற்சி தேவை. வாரத்தில் குறைஞ்சபட்சம் 5 நாட்களுக்கு தொடர்பயிற்சி தேவை. அதுக்கப்புறம் படிப்படியாக
வீட்டிலையும் தொடர் பயிற்சிகளை செய்ய வேண்டியது இருக்கும். அரசு மருத்துவமனைகளிலும் கோவை, திருச்சி, சென்னை ஆகிய அரசு மருத்துவமனையில் இருக்கு. நிறைய தனியார் காது மூக்கு தொண்டை மருத்துவமனைகளிலும் இவை வழங்கப்படுகிறது. இதற்கு ஆகக்கூடிய செலவில் 6 லட்சம் ரூபாய் செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வழங்குகிறது. அதனால் பெற்றோர்களே, இந்த தொல்லை காது கேட்பதில் பிரச்சனை நம்ம குழந்தைக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத வெகு சீக்கிரத்திலேயே கண்டுபிடிப்பதற்கு எளிதான இந்த கருவியை பயன்படுத்தி பிறந்த குழந்தைகளே கண்டுபிடிப்போம். தொல்லை இருந்துச்சுன்னா தொடர்ச்சியான அடுத்த கட்ட பரிசோதனை மூலம் கண்டுகொண்டு அதற்குரிய சிகிச்சையை செய்தால் நல்ல பேச்சும் நல்ல காது கேட்கும் திறனும் வழக்கமான இயல்பான குழந்தைகளுக்கு போலவே நம்ம குழந்தைக்கு கிடைச்சிரும். குழந்தைக்கு பாதிப்புகளோ படிப்பதில் பிரச்சனைகளோ எதுவும் வராது. அதனால் பெற்றோர்களே, காது கேட்கிறதா என்று பரிசோதிக்கக்கூடிய ஆட்டோ அக்குஸ்டிக் எமிஷன் என்ற இந்த பரிசோதனையை பிறந்த உங்கள் குழந்தை, உங்கள் உறவினர் குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் கேட்டு செய்து கொள்ளுங்கள். அதன் மூலம் 1/1000 குழந்தைகளில் 1 குழந்தையாக நம் குழந்தை ஆகாமல் பார்த்து கொள்ளலாம். இதை போலவே குழந்தைகளுக்கு போட வேண்டிய தடுப்பு ஊசிகள் MMR மற்றும் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா, நிமோனியா உண்டு பண்ணக்கூடிய கிருமிகளை தடுக்கும் தடுப்பூசிகள் ஆகியவைகளை தொடர்ந்து போடுவோம். தாயின் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது குழந்தையின் வளர்ச்சி சீராக இருப்பதை கவனித்து கொள்வோம். தாய்க்கும் நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்வோம். தாயின் உடலில் ஏதாவது பிறவியிலேயே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டார்ச் வகை கிருமிகள் பாதித்திருந்தால் அதற்குரிய மருந்தினை தந்தாலும் குழந்தை பிறக்கும் போதே செவித்திறன் பாதிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். பெற்றோர்களே, மீண்டும் அடுத்த குழந்தை நலச் செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.